நடிகர் ரஜினிகாந்த். கபாலி, காலா என வரிசையாக சுமாரான படங்களை தனது ரசிகர்களுக்கு கொடுத்து ஏமாற்றம் கொடுத்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கார்த்திக் சூப்பராஜ் இயக்கத்தில் பேட்ட திரைப்படத்தின் மூலம் ரசிகர்களுக்கு சந்தோஷ விருந்தளித்தார். அதன் பிறகு இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நடிக்க சம்மதித்தார் நடிகர் ரஜினிகாந்த். இதனால் படத்தின் எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே அதிகமானது. இந்நிலையில் முருகதாஸ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கும் புதிய படத்தில் ரஜினியின் போலீஸ் கெட்டப் இணையதளங்களில் சென்ற வாரம் லீக் ஆனது. மேலும் படக்குழுவினர் இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை 10ஆம் தேதிக்குள் வெளியிடப் போவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இதனால் நேற்று இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியானது. இதுதான் ரஜினி நடிக்கும் 167வது படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர். இந்த படத்தின் பெயர் தருபார் ஆகும். இந்த படத்தில் நடிகர் ரஜினிகாந்த் இரு வேடங்களில் நடிக்கிறார். ஒன்று சமூக சேவகர், மற்றொன்று போலீஸ் அதிகாரி. நடிகர் ரஜினிகாந்த் மூன்று முகம் மற்றும் பாண்டியன் திரைப்படங்களுக்கு பின் தற்போதுதான் மறுபடியும் போலீஸ் அதிகாரியாக நடிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக நடிகை நயன்தாரா நடிக்கிறார். அனிருத் இந்த படத்திற்கு இசையமைக்கிறார். சந்தோஷ் சிவன் ஒளிப்பதிவு செய்கிறார். இந்த படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்கிறது. மேலும் இந்த படம் ரசிகர்களுக்கு அடுத்த ஆண்டு பொங்கல் விருந்தாக திரைக்கு வர இருப்பதாக படக்குழுவினர் தெரிவித்தனர்.